Guys, welcome back to our channel. In this video, we will see Valentine's Day. So, Aswin will surprise you and see you in the vlog. Let's go to the video. I have a gift. Aswin கூட ஒரு சின்ன சண்டை சோ அதே சாக்ல வெச்சிட்டு நான் கொஞ்சம் வெளிய வந்துட்டேன் பர்சேஸ் பண்ணறதுக்கு தாண்டி என்ன பண்றது என்னன்னு தெரியல ஆனா பிளான் சேஞ்ச் ஆக கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த பஸ் வர போயிச்சு பிளான் சேஞ்ச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு ஏனா அஸ்வின் என்னங்க தனியா விட்டது இல்ல இப்ப சண்டேல சரி நான் இங்க வெளிய போயிட்டு வந்தறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் ஆனா பின்னாடி வருவான் நினைக்கிறேன் எங்க இருந்தாலும் இந்த சண்டை போட்டு என்னை திருப்பி கூப்பிட்டு தான் போவான் நினைக்கிறேன் பாப்போம் ஏதாவது சக்சஸ் ஆகுதா என்னன்னு காசு எல்லாமே கையில் எடுத்துக்கிட்டேன் என்ன பண்ணுறேன்னு தெரில கண்டிப்பாக ஒரு பெரிய சண்டை இருக்குது எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரில வந்து ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப் போவோம் பஸ்ஸு வேறு இங்கே ஒன்று கிளம்பிடுச்சு ஆனால் பஸ்ஸு வரும் மணி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவங்க கொஞ்சம் முன்னாடி போய் என்ன பஸ்ஸை பிடிச்சிருக்கலாம் இப்போ தான் போச்சு பஸ்ஸு பாப்பா வேறு ஏதாவது பஸ்ஸு வருதான் நம்ம வந்து பஸ் ஸ்டாப் வந்துட்டோம் அஸ்வின் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நான் அங்கே வெளியே போகிறேன் பஸ் ஏறி போகிற மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே ஃபீலாக இருந்துச்சு இது தப்பா சரியா எதுவுமே எனக்கு தெரியல எனக்கு மைண்ட் ஃபுல்லாக அவனுக்கு ஏதாவது வாங்கணும் வேலண்டைன்ஸ் டேக்கு அப்படின்னு மட்டும்தான் தோணிக்கிட்டு இருக்கு வேற எதுவுமே நான் யோசிக்கலை இருந்தாலும் நம்மகிட்ட வந்து நிறையா பேர் பேசினாங்க அந்த இடத்துல அப்பயும் மனசு மாதிரி சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஏன் தனியாக வந்திருக்கீங்க அண்ணா வரலையான்னு நிறையா பேர் கேட்டாங்க பஸ் ஸ்டாப்லேயே நான் வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன் ஆனால் இருந்தாலும் அவனுக்கு ஏதாவது வாங்கியாக உள்ள சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதனால சண்டை போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் நான் பஸ் ஸ்டாப் போனது 6 மணிக்கு 6 மணிக்கு என் கண்ணு முன்னாடி ஒரு பஸ் என்னை விட்டு போயிடுச்சு என்னால் அதை வந்து பிடிக்க முடியல ஆனால் 6:30 ஆயிடுச்சு இந்த பஸ் வர்றதுக்கு இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பழைய பஸ் ஸ்டாண்ட் போகாது ஊரையே சுற்றி கூட்டிகிட்டு போகும் எனக்கு வேற வழி இல்லாமல் நான் இதில் ஏறிட்டேன் எனக்கு நேரம் ஆக ஆக பயந்தான் அதிகமாகிட்டே இருந்துச்சு ஐயோ அஸ்வின் என்ன பண்ணுவான் அஸ்வின் சண்டை போடுவான் இதே தான் எனக்கு மைண்டில் இருந்துச்சு ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வெளியே போகிறேன் அது எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு ஐயோ என்னென்ன நடக்க போதோ அஸ்வின் வந்து ஏதாவது திட்டுவானா இல்லை பேசாமல் போயிடுவானா அப்படின்னு எனக்கு நிறையா பயம் இருந்துச்சு அதையெல்லாம் கடந்து எப்படியோ போயிட்டேன் மணி பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 அந்த சம்திங் ஆயிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டாக இருக்கு நான் எவ்வளோ வெளிச்சத்தில் கிளம்புனா எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த ஒரு பிளானுமே இல்லை அஸ்வின் என்னை வெளியே விடுவானா அப்படிங்கிறது எனக்கு டவுட் தான் ஆனால் நான் எப்படியே வெளியே வந்துட்டேன் நான் எந்த ஒரு பிளானுமே வச்சுக்கல வேலண்டைன்ஸ் டேக்கு அவனுக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே வைக்கல என்ன பண்ண போறேன் அப்படின்னு தெரியாம தான் பஸ்ல ஏறி போயிட்டு இருந்தேன் பஸ்ல போகும்போது கூட நிறைய யோசிச்சுட்டே வந்தேன் என்ன வாங்கலாம் என்ன வாங்கலான்னு என் மைண்ட்ல எதுவுமே நிக்கல நான் வந்து இந்த கிரீட்டிங்ஸ் இந்த மாதிரி பார்க்கலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போனேன் பட் ஆனா எதுவுமே சக்சஸ் ஆகல எல்லாமே ஃபெயில் தான் ஆச்சு பஸ்ஸில் போக போகவே எனக்கு அஸ்வின் கால் பண்ணா எங்கே இருக்க என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்டான் அவன் ஏதோ நான் இங்கே பக்கத்து ஏதோ மளிகை கடைக்கு இந்த மாதிரி தான் போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் போல ஆனால் நான் வந்தது பெரியார் காலனி சைடு அந்த தாண்டி வந்துட்டு இருந்தேன் அவனே சொன்னால் நான் பெரியார் காலனி வந்துட்டேன் அஸ்வின் அப்படின்னு சொன்னதுக்கு எப்படி போனேன் என்ன போனேன் அப்படின்னு கேட்டு ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போட்டான் என்னை விட்டுட்டு நீ போயிட்டீல இனிமேல் நீ வீட்டுக்கு போய்க்கோ நான் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு அவனும் சண்டை போட்டு நானும் அஸ்வின் சாரி அஸ்வின் நான் உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிட்டேன் இருந்தாலும் அது எதுக்கு நீ போகிற அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே சண்டை போட்டான் எனக்கா ரொம்பவே பயமாச்சு திருப்பி வீட்டுக்கு போயிடலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டெலாம் இருந்துச்சு சரி இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இன்னொரு 2-3 ஸ்டாப் தான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி என் மைண்டில் நிறையா ஓடிக்கிட்டே இருந்துச்சு வீட்டுக்கு போகலாமா இல்லை அங்கே போய் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு நிறையா திங்க் பண்ணிக்கிட்டே தான் வந்தேன் ஒரு சிரிப்பு கூட இல்லை என் மூஞ்சியில் அவ்வளோ சோகமாக தான் வந்தேன் பஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே லேட்டாக தான் போய் இறக்கி விட்டாங்க ஒரு 7:50 அந்த மாதிரி தான் போய் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயே இறக்கி விட்டாங்க எனக்கு ரொம்பவே இருட்டாயிருச்சு டைமும் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நான் பழைய பஸ் ஸ்டாண்ட் தான் ஃபஸ்ட் போனேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க டெத் ஆகிட்டாங்க ஸோ ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு என்னால் அங்கே போகவே முடியல இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் வளர்மதி வந்து வளர்மதியிலேருந்து
பிக் பாஸ்ன்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்கும், நான் அங்கே போய் தான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். ட்ரெஸ்ஸே எடுத்துக்கலாம், க்ரீட்டிங் எங்கேயும் கிடைக்கல, நிறையா கடை ஏறி ஏறி இறங்கினேன் பட் ஆனால் க்ரீட்டிங் எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் என் காலேஜ்லேருந்து ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அவர் தான் வந்து எனக்கு ட்ரெஸ் எல்லாமே பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். நம்ம அங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம், ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. எனக்கு பஸ்ஸு கிடைக்குமா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு. எங்கள் ஊருக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான், அடிக்கடி இருக்காது, எப்பயாவது ஒரு 2 hours இருக்க அந்த மாதிரி தான் பஸ் இருக்கும். சரி நானும் பஸ் ஸ்டாப் போய் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சரி ஒரு நம்பிக்கையில் நின்றுட்டே இருந்தேன். கரெக்டாக வந்து பஸ்ஸு வந்துருச்சு. என்ன பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பஸ்ஸே கரெக்டாக வந்துருச்சு. 2-3 பஸ் போயிடுச்சு, இருந்தாலும் நம்பிக்கையை விடாமல் நான் அப்படியே நின்றுட்டே இருந்தேன். கரெக்டாக பஸ்ஸு வந்துருச்சு, நானும் ஏறி உட்காந்துட்டேன். உட்காரும் போதே அப்படியே நிறைய யோசனையோட தான் வந்தேன், அவன் பேசுவானா அப்படிங்கிற மைண்ட் செட் தான் நிறையாவே இருந்துச்சு. நான் நிறைய விஷயத்துல வந்து அஸ்வினை மிஸ் பண்ணேன், இந்த மாதிரி தனியா போகும்போதுலாம் அவன் கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும், நம்ம தனியா வந்த தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய ரியலைஸ் பண்ணிட்டே தான் வந்தேன். ஃபைனலா வந்து இங்க கிட்டவே இறக்கி விட்டாங்க, வீட்டு கிட்டவே. அஸ்வின் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான், என்ன பண்ண போறான்னு தெரியல. அவன் வீட்டுல இருக்கானா வெளியே இருக்கானான்னு கூட எனக்கு தெரியல. நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தோம், அஸ்வினோட பைக் வந்து வெளியே நிற்கல, ஸோ அவன் வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். பக்கத்தில் அஸ்வினோட ஓனர் வீடு இருந்துச்சு, அங்கே தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அஸ்வின் வருவான்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அவன் வரவே இல்லை. ஒரு 1 hour கிட்டே நான் வெயிட் பண்ணி அந்த அக்காட்ட பேசிகிட்டே இருந்தேன், அக்கா இந்த மாதிரி நான் வெளியே போனக்கா அதை கோச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த அக்காவும் நீ போனால் தப்பு தான், அவன் எல்லாம் நீ போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அக்காவும் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு நம்ம போயிருக்கக்கூடாது, கிஃப்ட்டு அதெல்லாம் விட எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய யோசனை இருந்துச்சு. அஸ்வின் வந்து அவங்க கிட்ட கேட்டிருக்கான் ஆச்சாரு இங்க வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்ட அஸ்வின்காக ரொம்ப தூரம் அலைஞ்சு, ஒரு 2-3 hours அலைஞ்சு தனியா, இவரைக்கும் தனியாக எங்கேயுமே சுற்றினது இல்லை, தனியாக அலைஞ்சு போய் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். சும்மா ஷர்ட் பேண்ட் இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் பட் ஆனால் அவன் ஏதோ எனக்கு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கான் நல்லா தெரியுது. ஸோ என்னன்னு எனக்கு தெரியல, நீங்கள் முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள் என்ன கொடுக்க போகிறான்னு தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஃபோன் பண்ணால் எடுக்கல, நீ எப்படி போனியோ அப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் ஊர் பஸ்ஸை பிடிச்சி அவ்வளோ நேரம் நின்று 6 மணிக்கு போனவே 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன், 9:30 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் தனியாக அதுவும் ஒர்க் அவுட் வேறு பண்ணுறேன்னா உடம்புலாம் செம பெயின், பஸ்ஸு கூட என்னால் ஏற முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி. ஏய் நாய் வேற, நான் கொஞ்சம் ஃபீலிங்காக பேச விட மாட்டேங்கிறேன். சரி சரி போ 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 அக்கா. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இப்போ அஸ்வினோட ஓனர் இருக்கார்ல, அவரும் அவங்க பொண்ணு வந்து எங்கள் வீட்டுக்கு போய் பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ்லாம் அங்கே வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வரான்னு போயிருக்காங்க. அவன் தனியாக கிஃப்ட் ஏதோ பண்ணுறான்ட்ருக்கு, நான் தனியாக பார்ப்போம் உங்களுக்கு என்ன கிஃப்ட்டு என்னன்னு. என்ன எந்த ஐடியாவும் இல்லை என்ன பண்ண போகிறான்னு தெரில. வந்து இப்போ கிஃப்ட் பண்ண போகிறேன், ஸோ அதுக்காக வீட்டில் பழசு இருந்துச்சு தீபாவளிக்குச்சு பொங்கலுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு இது இருந்துச்சு, ஸோ அதை வச்சு தான் பண்ண போகிறேன். இதில் வந்து அஸ்வினுக்கு வாங்கின ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், எடுத்து காட்டுறேன். பார்ட்டி வியர் ஷர்ட் 2 எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து ஒரே ஒரு பேண்ட் எடுத்திருக்கேன், அது வந்து கேஷுவல் வியரிங் சி ஃபார்மல் அது என்னது ஃபார்மல் வியரிங் மாதிரி. அவன் இந்த மாதிரி போகணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை, ஸோ அதனால் இது மட்டும்தான் எடுத்தேன். இந்த பிளானுமே இல்லை, நான் வந்து இந்த க்ரீட்டிங் கார்டு இந்த மாதிரி தான் வாங்கலான்னு நினச்சேன் பட் ஆனால் அது எங்கேயுமே கிடைக்கல, நிறையா கடை ஏறி இறங்கிட்டேன், அங்கே வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் சரி லாஸ்ட்டாக தான் இந்த சான்ஸு, சரி ட்ரெஸ்ஸே எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம அதை பேக் பண்ண போகிறோம். பரவாயில்ல, நம்ம கிழிச்சு தூக்கிதான் வைக்க தூக்கிதான் வீச போறான்.
பாப்போம். அவ ஏதோ கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கானாமா, அது என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்றேன். நீங்களும் வெயிட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஹே கைஸ், எனக்கும் அஸ்வினுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ அவனும் சால்வ் ஆகிட்டான், நானும் சால்வ் ஆகிட்டேன். நான் போனது ரெண்டு பேருமே ஒரு விஷயத்துக்காக தான் போயிருக்கோம் சண்டை போட்டு. ஆனால் எங்களுக்கு இப்போ தான் தெரியுது, நான் சண்டை போட்ட சாக்கில் தான் போனேன். நான் நிஜமாலே சண்டை போடல, இந்த கிஃப்ட்டுக்காக சண்டை போடல. நம்ம நார்மலாக ஒரு சண்டை போட்டோம், அதுக்காக தான் நான் போனேன். அப்புறம்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினும் நான் சண்டை போட்டு போயிட்டேன்னு சொல்லி அவன் வெளியே போயிருக்கான். அப்போ அவனுக்கு ஒன்று தோணியிருக்கு. ஆனால் நான் கொடுத்ததெல்லாம் சும்மா தான். ஆனால் அவன் கொடுத்த கிஃப்ட்டு சொல்லவே முடியாது. நான் அழுதுருக்கேன், கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவன் கொடுத்த கிஃப்டை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. நீங்கள் அந்த கிஃப்டை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இது அஸ்வின் சார் யூடியூப் சேனலில் போட்டிருப்போம், போடுவோம், நாளைக்கு தான் போடுவோம். என்னன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நான் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டேன், அப்படி ஒரு கிஃப்ட் அது. ஸோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆள் வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்போவுமே என்னோட லட்சியம் எங்கள் லட்சியம் உங்களுக்கு. பை.